இன்றுமா நாம் இன்றைக்கி இன்றுமாவில் பார்க்க போகிறது என்ன பேசலாம், ஒரு மேடையில் என்ன பேசலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, சபை நாகரிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சபை நாகரிகம்னா இப்போ என்ன அர்த்தம்னா, என்ன ஒருத்தர் கூப்பிட்ருக்காரு, அவங்க வீடு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அவங்க மேடையில் பேசுகிறோம் அப்படின்னா, ஓரளவு அவங்க எதுவும் தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தவறுகளெல்லாம் வந்து அங்கே சொல்கிறது கிடையாது. நம்ம சொல்ல மாட்டோம், பொதுவாக கேட்டால் மேடை நாகரிகம்னு சொல்லுவோம். ஆனால் பெரியார்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டார். நிறைய சாதி சங்கத்திலலாம் அவரை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்கங்க, எங்கள் சாதி சங்கத்தில் வந்து பேசுகிறீங்களா ஐயா அப்படின்னு. அவர் அது என்ன சாதி சங்கம், நீங்களாம் சாதியை கட்டி காப்பாற்றுறீங்க, நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார். நேராக போவார், இப்போ ஒரு நாடார் சங்கம், செட்டியார் சங்கம், எந்த சங்கத்துக்கு வேணாலும் போவார். நேராக போய் அந்த சங்கத்தில் போய் உட்காந்து அங்கேயே அந்த சங்கத்தை நல்லா திட்டுவார், அந்த சாதியவே திட்டுவார். இவங்கெல்லாம் நாடார்னு பேர் வச்சுட்ருக்கீங்க, நீங்களாம் செட்டியார்னு பேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் மோலியார்னு பேர் வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த சாதிக்கு இப்படி ஒரு அர்த்தம் பேர் வச்சுருக்கிறான், இதெல்லாம் தெரியாமல் ஏன் முட்டாள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அந்த மேடையிலே போய் பேசுவாராம். நம்மளெல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு அந்த மேடை விட்டு இறங்க முடியுமா, பயமாக இருக்கும்லங்க. ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கோம், அந்த கூட்டத்துக்கு வந்தவனை புறம் பிடிச்சி திட்டணும்னு இங்கே, அதுதான் அந்த பெரியாரோட ஸ்பெஷாலிட்டி. கூட்டத்துக்கு வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு திட்டுவார், ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, நேராக போவார், தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, தாலியெல்லாம் எடுத்து கொடுத்துருவார், தாலியை கட்டுவாங்க, கட்டி முடித்த உடனே ஐயாவை பேச சொல்லுவாங்க, உட்காந்து தாலி கட்டுறது எவ்வளோ மடத்தனும், இந்த அம்மிகளை வச்சு மீச்சிகிட்டு இருக்கே இது எவ்வளோ பெரிய மடத்தனம்னு அந்த கல்யாணத்தில் அவங்க என்னெல்லாம் சடங்கு செஞ்சாங்களோ அவ்வளோ சடங்கையும் பிடிச்சி திட்டுவார். ஸோ இது ஒன்று தான் பெரியாரோட ஸ்பெஷாலிட்டி. அவர் வந்து எல்லாத்தையும் எதிர்த்தவர், எல்லா வகையான மூடப்பழக்கங்கள், எல்லா வகையான மூட நம்பிக்கைகள், எல்லா விதமான சாதி சடங்குகள் எதையுமே அவர் விட்டு வைக்கலை. விட்டு வைக்கலைன்றதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து எல்லாம் சொல்லுவாங்களே இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுனு, அதெல்லாம் அவர் பார்க்கறதே கிடையாது. அதுதான் அவரோட தைரியம், அந்த தைரியம் தான் அவர் வந்து இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஒன்று, ஒரு காலத்தில் வந்து செவுத்தில் எழுதி போட்டாங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ட்விட்டரில் எழுதுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த காலத்துலேயே அவர் உயிரோடு அந்த காலத்துலேயே ராமசாமின்னு ஒரு கவிதை செத்து போச்சு அப்படின்லாம் எழுதி வச்சாங்க, உயிரோடு இருக்கும்போதே செத்து போச்சு ராமசாமின்ற கவிதை செத்துச்சு அப்படின்னு எழுதுனாங்க, இப்போது ஈவேரான்ற கவிதை அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் எழுதுறாங்க. எழுதுகிற மீடியம் தான் மாறியிருக்கே தவிர அவங்க மனசு மைண்டு மைண்ட் செட்டு மாறவே இல்லை. ஏன் மாறலை, அவங்களுக்கு பூரா இன்னும் அந்த ஜாதிய வன்மம் இருக்குது, ஆனால் அதுக்கு சிந்தனை இருக்குது, ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு பெருமை இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இவர் பேசுகிறது பூரா என்ன ஆகுது, நம்ம பெஸ்ட்டுன்னு நினைக்கிறத பூரா இந்த ஆள் திட்டுறான், என் ஜாதி பெருசுன்னு நினைக்கிறேன் அதை திட்டார் இருந்தாலே, பெண்கள்லாம் அடங்கி உடங்கி இருக்கணும்னு சொல்கிறேன் அதை திட்டார் இருந்தாலே, நான் வந்து பெரிய பரம்பரைன்றேன் அதையும் திட்டார் இருந்தாலே, அப்படி இருந்தாலும் எதை பற்றாலும் நம்ம திட்டுறானே, நம்மளை எல்லாத்தையும் குறை சொல்கிறானேன்னு அந்த நோயை தாங்கிட்ட அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை வந்து மெடிக்கலில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டினையல் அப்படிம்பாங்க. டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண உடனே என்ன சொல்லுவார் டாக்டர், எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 45 வயசு ஆகுது சார், உங்களுக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார்னா, முதல் பதில் இவனோட பதில் என்னவாக இருக்கும், டினையல், ஆ சுகரா எனக்கெல்லாம் எப்படி வரும், புரியுதுங்களா. அப்போ இதே தான் இங்கேயும், ஏன்பா இப்படி சாதியை பிடிச்சிட்டு தொங்குற, சாதி வெறியனாக இருக்கே அப்படின்னா, ஆ நானெலாம் சாதி வெறியன்லாம் கிடையாது, நான் சாதி பற்று, எங்கள் சாதி வந்து நல்ல சாதின்னு சொல்கிறேன், அதில் உனக்கு என்ன குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது, நீ ஏன்பா இப்படி ஆணாதிக்கவாதியாக இருக்கேன்னா, ஆ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் என் பொன்னாடி எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்கேன். சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு நீ யார், கேள்வி புரியுதா, சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு நீ யார். இந்த இடத்துல பெண்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இது பார்த்துக்கிட்டு இருந்தேன், நேற்று முந்தின நாள் பார்த்த அந்த நீயானா, மறுபடியும் நீயானானால் பார்த்தீங்கன்னா, ஒரு விளங்காத ஒரு டாபிக் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், மருமகள் வருங்கால மருமகளும் அவர்கள் எதிர்பார்க்கும் மாமியார்கள் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, மாமியார் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, உன் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நீ போய் ஒரு வீடு எடுத்து தனியாக கொடுத்த நான் பண்ண போகிற, மாமியார் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, மாமியாரை மாதத்தில் ஒரு தடவை பார்க்க போகிற இல்லை வருஷத்தில் ஒரு தடவை பார்க்க போகிற, அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன, இதை ஒரு பெரிய டாப்பிக்னு உட்காந்து வலிந்து பேசி பேட்டு அப்படியே போட்டி போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என்ன கர்மத்தை தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தவா, அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, என் மாமியார் வந்து ஏன் உயரத்துக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி. நானும் யோசிங்க, இது என்னடா இது திடீர்னு வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு பார்த்தா,
ஏமான்னு கேட்டால் என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்னோட ரொம்ப உயரமாக இருந்தாங்கன்னா ஜாமானெல்லாம் தூக்கி அது மேலேயாவது வச்சுருவாங்க, எனக்கு எட்டாது. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏமா, படிச்சிருக்க, நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல இடத்த வாங்குறத இடத்த பிடிக்கிறத பற்றி யோசிப்பியா? கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே எங்கே போயிட்டேன்? நீ நேராக சமையக்கட்டுக்கு போயிட்டேன். பெண்களை வந்து எப்படி பழக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம உன்னோட வாழ்க்கை லட்சியமே குழந்தை பெற்றுக்கிறதும் சமைக்கிறது தான் அப்படின்னு. அந்த பிள்ளை வந்து எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கல்லூரியில் படித்த பிள்ளையாக தான் இருக்கும், பெரிய பொண்ணாக தான் இருக்குது. ஒரு கல்லூரி படிப்பை படிச்சுட்டு, இல்லை மேபி இன்ஜினியராக கூட இருக்கலாம், இல்லை டாக்டராக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்துருக்கலாம், ஏதோ ஒன்று நல்ல படிப்பாக தான் இருந்திருக்கும்னு வைங்களேன். அதோடய அடுத்த கேள்வி என்ன சொல்லுது? ஜாமானை எட்டாவது உயரத்தில் வச்சுருவாங்க, எனக்கு எட்டாவது அப்படிங்குது. இது எப்படி வளர்த்து வச்சுருக்கோம்னா, வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்கலாம். சாயங்காலமாக அந்த ஓனர் வந்து நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிற டைம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ஓனர் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி ரெடியாகிறாருன்னு வச்சுக்கிங்க, இந்த நாய் குடுக்குன்னு ஓடி போய் அந்த லீஷ் எடுத்து கொண்டாந்து கொடுக்கும். அந்த லீஷ்னால் அந்த தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த கழுத்தில் கட்டுற ஒரு பட்டியோடு சேர்ந்த ஒரு கயிறு இருக்குது பார்த்திங்களா, அந்த லீஷை கவி கொண்டாந்து கொடுக்கும் தான் அப்படின்னு. எதுக்கு? எனக்கு மாட்டு, அந்த அடிமை சங்கிலியை என் கழுத்தில் மாட்டு, மாட்டினா தான் நீ என்னை வெளியே கூப்பிட்டு போவே அப்படின்னு அந்த நாய் சொல்லும். அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்குறோம் நம்ம பெண் பிள்ளைகளை. எப்படி வளர்த்து வச்சுருக்குறோம்? கல்யாணம்னா என் மாமியார் என் ஹைட்டுக்கு இருந்தால் தான் மேலே எடுத்து ஜாமானம் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க வைக்கிற ஹைட்டும் நான் எடுக்கிற ஹைட்டும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வளர்த்து வச்சுருக்குறோம். அப்போ பெண்களை நாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்றதையும் யோசிக்கணும். ஸோ எப்படி வளர்க்கணுன்றதுக்கு மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட என்ன மாதிரி செய்திகளை நீங்கள் பேசுகிறீங்க, அதான் என்ன பேச வேண்டும்னா இதுதான் விஷயம். என்ன பேசணும், பேசும்போது நீ வந்து அடக்கொடக்கமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் சொல்லி வளர்க்காதீங்க. வாழ்க்கையில் சாதிச்சு காட்டு எதையாவது. வாழ்க்கையில் சாதித்த பெண்மணிகளை பூரா சொல்லுங்கள், இவங்கள மாதிரி ஏதாவது செய், இது மாதிரி ஏதாவது சாதிச்சு காட்டு, நம்ம அம்மா மாதிரி, நம்ம பாட்டி மாதிரி, நம்ம பாட்டியோட அம்மா மாதிரி நல்ல அடக்கமான பொண்ணாக பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்காதீங்க. ஸோ பெண்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னா, வெற்றி பெற்ற பெண்கள் எப்படி போராடினாங்க, எப்படி வென்றாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் உங்கள் பெண் பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.